தங்களாக்கப்படி மனைவியில் எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க, திருமணத்துக்கு மேலே அவங்க என்ன பேசினார். திருமணத்துக்கு முன்னால என் சொல்லுங்க நிறைய பேசிருக்காங்க, கல்யாணத்துக்கு மேலே அவ்வளவு பேசினா இப்ப அவ்வளவா பேசுறதே கிடையாது. அவரு போன எப்ப போட்டாலும் ஆபீஸ்ல இருக்கேன், பிஸியா இருக்கேன், வேலையா இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேச அப்புறம் பேசுறாங்க, பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அது சரி, கல்யாணத்துக்கு நல்லா பேசிட்டு சொல்லி கல்யாணத்துக்கு என்ன பேசினார், யாராவது யோசிச்சு பாருங்க. இந்திய பொருளாதாரம், ஜிஎஸ்டி, உலகமய மக்கள், வேற ஏதாவது பேசினாங்களா? ஓசோன்ல ஓட்ட விழுத பத்தி எதுவும் பேசினாங்களா? குடியுரிமை சட்டம் பத்தி எதுவும் பேசினாங்களா? ஒண்ணு கிடையாது. எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் இட்லி தான் சாப்பிட்டேன். இட்லிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி. உங்க வீட்டுல தேங்காய் சட்னி. எத்தனை இட்லி சாப்பிட்டேன்? ரெண்டு இட்லி சாப்பிட்டேன். நீங்க எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன். அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிப்பாங்க. எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? ஏண்டா 9:00 to 12:00 வரைக்கும் கொசுக்கடியில் உட்காந்து சியூஜியில் ஜியோ ஃபோனில் நிமிஷத்துக்கு 5 காசு கணக்கில் 2 மணி நேரம் 35 கொசு அடிச்சு ரத்த காயம் வர வர நீங்கள் பேசினது என்ன? இதான் உண்மையாகவே உங்கள் மனசு எதுக்கு ஏங்குது அப்படின்னா, சும்மா இப்படி அர்த்தம் இல்லாமல் மகிழ்ந்து பேசிக்கொண்டிருப்பதை தான். நாம தான் நம்மளை பயங்கரமான அறிவாளிகள் போல கன்வெர்ட் பண்ணி வீடுகள் எல்லாம் கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி மாற்றி எக்கச்சக்கமாக சீரியஸ் விஷயமா பேசிகிட்டே இருக்கோம். சும்மா பேசுங்க. ஸ்வீட் நத்திங்ஸ் மேக் ஹோம் ஹாப்பி. எப்போ ஸ்வீட் நத்திங்ஸ் இருக்கோ, இயல்பாக ஒரு வயசு பிள்ளை பேசுறதுக்கான இடம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கோ, சந்தோஷமா பிள்ளை வீட்டில் உட்காந்து பேசும். எப்பயாவது ஒரு நாள் அப்பா பேசுகிற போது கூட ஏதோ ஒரு குற்றவாளி குண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட குறுக்கு விசாரணை செய்வது போல ஏன் பேசணும்? ஏன் திடீர் திடீர்னு அப்பாட்ட வந்து குறுக்கு விசாரணை செய்யும்படி பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, தொடர்ந்து பேசிக்கிட்டே இல்லை, தொடர்ந்து பேசிக்கிட்டே இல்லாத போது திடீர்னு குறுக்கு விசாரணை தான், குறுக்கு தான் பேச முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பேசினா தான் என்னன்னு தெரியும். அப்ப பிள்ளைகளை யதார்த்தமாக பேசி பழகுவதற்கான சூழலை தள்ளிவிட்டு தொழிலை நான் பெரிதாக விருத்தி செய்கிறேன் அப்படின்னு நான் இண்டிபெண்டன்ட் ஆகிருப்பது எந்த விதமான பெரிய பிரயோசனமும் இல்லை. பிள்ளைகள் கையை மீறி போகிறார்கள் நினைப்பீர்கள் என்றால் வீடுகள் பிள்ளைகளுக்கு தோதானதாக இல்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த தலைமுறை பிள்ளைகள் இன்னும் கூட நம்முடைய திறமைகளை அற்புதமாக சமூகத்திற்கும் வீடுகளுக்கும் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது ஆசைப்படுவேன். கொஞ்சம் அம்மா பிள்ளைகள் உருவாவதா தப்பு இல்லை. அம்மா பிள்ளைகள் அப்படின்னா, இப்ப உங்க பிள்ளை உங்க வீட்டுக்காரங்களா இருக்காங்களா, ஒரு 50 வயசுல 40 வயசுல 35 வயசுல இருக்காங்களா, என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் எங்க அம்மா செய்யற மாதிரி இல்ல அந்த சாம்பார்னு கடைசியில் டயலாக் சொல்லி போயிருவாங்க. பாத்தீங்களா இல்லையா? கொஞ்சம் அம்மா பிள்ளைகள், ஆக்சுவலா ஆண்கள் அம்மா பிள்ளைகள், அம்மா பிள்ளைகளும் கம்ப்ளைண்ட் பண்ற பெண்கள் இருந்தா அவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு அற்புதமான கணவன் கிடைத்திருக்கிறான், சந்தோஷப்படும். அம்மாவை நேசிக்கிறவன் பொண்டாட்டியை நேசிப்பான். அம்மா அழுதா தாங்காதவன் பொண்டாட்டி அழுதாலும் தாங்க மாட்டான். கடைசியில பசுக்க அழுது காரியத்தை சாத்து போயிட்டே இருக்கலாம். ஒரு அசகாய சூரனை விட அம்மா பிள்ளை நல்லவன். ஒரு அசகாய சூரனை விட அம்மா பிள்ளை நல்லவன். இங்க இருக்க பாதி பேர் அம்மா பிள்ளை தான். நமக்கே பிள்ளைகள் மேல கோவம் வருது அப்படின்னா, அவர்கள் பல புதிய விஷயங்களை செய்யறாங்க, இதுவுமே நமக்கு தெரியல. அவங்க என்னமோ பண்றாங்க. எல்லாரும் கையில ஒரு 55,000 ₹60,000 ₹1,00,000 ₹2,00,000 பல போன் வச்சிருக்கீங்க. எவ்வளவு பேருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும்? மனசு விட்டு சொல்லுங்க பாப்போம். மிஞ்சி போனா அந்த பச்சை சுச்சி சேப்பு சுச்சி தவிர பெருசா ஒண்ணும் தெரியாது. அப்ப தொழில்நுட்ப கருவிகளை கையாளுதல் இருக்கக்கூடிய சிக்கல், சமூக வலைத்தளங்களை கையாளுதல் இருக்கக்கூடிய சிக்கல், இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது இருக்கக்கூடிய சிக்கல், பிள்ளைகள் மீது ஒரு பெரும் சந்தேகத்தை உருவாக்குகிறது. இந்த பிள்ளைகள் தவறான பாதையில் தான் போகிறார்கள் என்று போக வாய்ப்பு இருக்கிறது. உங்களால் இந்த டெக்னாலஜியை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாதோ? ஒன்னே ஒன்று மட்டும்தான், நீ ஒரு பிள்ளை தவறு செய்வதற்கு முன்னதாக உங்கள் முகம் அவனுக்கு ஞாபகம் வரும் என்றால் நீங்கள் அந்த பிள்ளையை சரியாக வளர்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ மட்டும்தான். ஆனால் சில அப்பாக்கள் கவனிச்சிருக்கீங்களா, அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கூட தீபாவளிக்கு முதல் நாள் இந்த பிள்ளையோட உட்காந்து வெடி வெடிச்சுட்டே இருப்பாங்க. கையிலே மடிச்சு கட்டிக்கிட்டு, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு பிள்ளையோட உட்காருவாங்க, சமயக்கட்டில் உட்காந்து சமைப்பாங்க. ஐ லவ் த கைண்ட் ஆஃப் பீப்பிள். அவங்க அற்புதமான ஆங்கிலம் பேசுறவர்களா இருப்பாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் கீழே பணி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டு 2 நாள் உட்காந்து தீபாவளி பலகாரம் சுற்றுலேருந்து முறுக்கு சுற்றுலேருந்து கொண்டாடி கொள்ளியாலோட உரண்டை இருக்கிறதுலேருந்து தொடங்கி அற்புதமாக இருப்பாங்க. தேர் ஹாப்பி பீப்பிள் இன் லைஃப். ஆனால் அந்த 2 நாள் போச்சு 2 நாள் போச்சுங்கிறவன் சாகர வரைக்கும் தீபாவளியே கொண்டாட மாட்டான். தலை தீபாவளியில் தொடங்கி கடைசி தீபாவளி வரைக்கும் அவனுக்கு எந்த தீபாவளியும் கிடையாது.